ஒரு அழகான காட்ல மீனு பறவையும் காலு காக்காவும் வாழ்ந்து வந்துச்சு. மீனு பறவைக்கு பிங்கின்னு ஒரு பொண்ணு இருந்தா. காலு காக்காவுக்கு ராஜுங்கிற ஒரு பையன் இருந்தான். மீனு குருவியும் காலு காகமும் அந்த காட்டிலேயே சிறந்த நண்பர்களா இருந்தாங்க. ஒரு சமயம் மீனு குருவியும் காலு காகமும் சேர்ந்து உணவு தேட போச்சு. அப்போ காகம் தரையில ஒரு பருப்பு தானியம் கிடப்பத பார்த்துச்சு. காலு நண்பா, நீங்க இந்த தானியத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புங்க. நான் வேற எங்கேயாவது உணவு கிடைக்குதான்னு பாத்துட்டு வரேன். மீனு குருவி, எனக்கு இந்த பருப்பு தானியம் உணவா இருக்கு. ஆனா உனக்கு இன்னும் உணவு கிடைக்கல, அதனால நான் உனக்கு உதவி செய்யறேன். வா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போய் உணவு தேடலாம். காலு நண்பா, நீங்க என்னுடைய சிறந்த நண்பர். இந்த காட்டிலேயே யாரும் உங்களை மாதிரி நட்பு கிடைக்கலமா இருக்க மாட்டாங்க. காலு காகமும் மீனு குருவியோட சேர்ந்து கொஞ்ச நேரம் உணவு தேடிச்சு. அப்புறம் ரெண்டு பேரும் அவங்களோட மரத்துக்கு போனாங்க. மறுநாள் காலையில மீனு குருவி காலு காகத்துக்கிட்ட சொல்லுச்சு. காலு நண்பா, என்னுடைய தங்கச்சி கோமலுக்கு உடம்பு சரியில்லைன்னு செய்தி வந்துச்சு. நான் பிங்கிய இப்போ கூட்டிட்டு போக முடியாது, ஏன்னா அவ ரொம்ப சின்னதா இருக்கிறா. அதனால நீங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்னுடைய பிங்கிய பாத்துக்கிறீங்களா? கண்டிப்பா மீனு குருவி, நான் என் ராஜுவ பாத்துக்கிற மாதிரி பிங்கியையும் பாத்துக்கிறேன். நீங்க உங்க தங்கச்சிய பாத்துக்கிட்டு சீக்கிரமா திரும்பி வாங்க. மீனு குருவி அதனோட தங்கச்சிய பாக்குறதுக்காக பக்கத்து காட்டுக்கு போச்சு. காலு காகமும் ராஜு காகமும் மீனு குருவியோட வீட்டுக்கு வந்தாங்க. காலு காகம் மீனு குருவி பொண்ணு பிங்கிய ரொம்பவே நல்லா பாத்துக்குச்சு. கொஞ்ச நேரம் ஆனதும் மீனு குருவி அதனோட வீட்டுக்கு திரும்பி வந்துச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி காலு நண்பா, உங்களோட இந்த உதவிய நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். அட மீனு குருவி, நண்பர்களுக்குள்ள என்னைக்குமே நன்றி சொல்லிக்க கூடாது. சரி, நான் என் வீட்டுக்கு கிளம்புறேன். மறுநாள் காலையில காலுவோட பையன் ராஜுவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால காலு மீனுவோட வீட்டுக்கு வந்துச்சு. மீனு குருவி, நான் பக்கத்து காட்டுல இருந்து கொஞ்சம் மூலிகைகளை எடுத்துக்கிட்டு வரேன். ராஜுவுக்கு உடம்பு சரியில்லை, நீ ராஜுவ கொஞ்ச நேரம் உன் வீட்டுல வச்சிருப்பியா? கவலைப்படாத நண்பா, ராஜுவுக்கு சீக்கிரமே உடம்பு சரியாயிடும். நீ போய் மூலிகைகளை எடுத்துக்கிட்டு வா, நான் ராஜுவ பத்திரமா பாத்துக்கிறேன். மீனு குருவி இப்படி சொன்னதுமே காலுக்காகவும் அங்கிருந்து கிளம்பி போச்சு. மீனு குருவி ராஜுவையும் பிங்கியையும் பாத்துக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு காட்டுல ரொம்ப பலமா காற்று வீசுச்சு. அப்போ மீனு குருவியோட கூட்டுல இருந்து உணவு காட்டுல பறந்து போச்சு. நம்ம சாப்பிட வச்ச உணவு காத்துல பறந்து போகுது. இந்த உணவு இல்லனா நம்ம மூணு பேரும் இன்னைக்கு பட்னியா தான் இருக்கணும். ராஜு, பிங்கி ரெண்டு பேரும் பத்திரமா இருந்துக்கோங்க, நான் போய் சீக்கிரம் அந்த உணவை எடுத்துக்கிட்டு வரேன். அப்படி சொல்லிக்கிட்டு மீனு குருவி அந்த உணவை எடுக்கிறதுக்காக பறந்து போச்சு. வீட்டுல தனியா இருந்த ராஜுவும் பிங்கியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தள்ள ஆரம்பிச்சாங்க. இதனால ராஜு கூட்டுல இருந்து தவறி கீழே விழுந்தது. அந்த இடத்துலயே ராஜு இறந்தும் போச்சு. ஐயோ ராஜு பேட்டா, உனக்கு என்ன ஆச்சு? இங்க என்ன நடந்தது? இப்ப காலுக்காக வந்ததுன்னா நான் அதுக்கு என்ன பதில் சொல்றது? கொஞ்ச நேரத்திலேயே காலுக்காக அந்த இடத்துக்கு வந்துச்சு. அது ராஜு இறந்திருக்கிறத பார்த்து ரொம்பவே கோபப்பட்டுச்சு. மீனு குருவி, என் ராஜுவ நீ என்ன பண்ண? உன்னை நம்பி விட்டுட்டு போனதுக்கு நீ என் மகனை கொன்னுட்ட. உன்னை நான் என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன். கண்டிப்பா உன்னை நான் பழி வாங்குவேன். காலு நண்பா, நான் வேணும்னு எதையும் செய்யல. நான் உணவு எடுக்கிறதுக்காக வெளிய போயிருந்தேன், அப்ப இது நடந்துச்சு. என்ன மன்னிச்சிரு நண்பா. ஆனா மீனு குருவி சொல்றது எதையும் கேக்குறதுக்கு காலுக்காக தயாரா இல்ல. அது அந்த இடத்த விட்டு பறந்து போச்சு. ஏ ராஜுவ கொன்ன இந்த மீனு குருவிய நான் நிச்சயம் சும்மா விட மாட்டேன். கண்டிப்பா அதனோட குழந்தையும் நான் கொல்லுவேன். காலுக்காக பிங்கிய கொல்றதுக்கு சரியான நேரத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்துச்சு. மீனு குருவி தன்னோட நிலைமைய எவ்வளவோ எடுத்து கூறியும் காலுக்காக அதை கேட்கவே இல்ல. காலு நண்பா, தயவு செய்து என்ன மன்னிச்சிரு. எனக்கு இப்படி நடக்கும்னு தெரியாது.
காட்டில உணவு காணாம போனதுனால தான் நான் அதை தேடி போனேன். நீ என்ன சொன்னாலும் அதை நான் நம்புறதுக்கு தயாரா இல்ல. உனக்கு முன்னாடியே என் ராஜுவை பிடிக்கல, அதனால தான் இப்ப அவனை நீ கொன்னிருக்க. கண்டிப்பா உன்னை நான் பழி வாங்குவேன். காலுக்காக இப்படி சொன்னதுமே மீனுக்குருவி ரொம்பவே கஷ்டத்தோட அங்கிருந்து பறந்து போச்சு. அந்த சமயத்தை பயன்படுத்தி காலுக்காக பிங்கி கிட்ட வந்துச்சு. திடீர்னு காலுக்காக அதனோட கால்களால பிங்கியோட கூட கீழே தள்ளி போட்டுச்சு. இதுல பிங்கி குருவி இறந்து போச்சு. இத பார்த்த காலுக்காக ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு. மீனுக்குருவி திரும்பி வந்தப்போ காலுக்காக சொல்லுச்சு, பார்த்தாயா மீனுக்குருவி, உன்னை கண்டிப்பா பழி வாங்குவேன்னு சொன்னல, அதே மாதிரி உன் பிங்கிய நான் கொன்னுட்டேன். கொஞ்ச நாள் அப்புறமா மீனுக்குருவி வீட்லயும் காலுக்காக வீட்லயும் ஒரு ஒரு முட்டைகள் வந்துச்சு. ரெண்டு பறவைகளுமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ராணி, மீனுக்குருவி அதனோட வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனா கண்டிப்பா இந்த சந்தோஷத்தை அதுக்கு நான் நிறைய நாள் கொடுக்க மாட்டேன். அதனோட முட்டை பொறிச்சு குஞ்சு வெளிவந்த உடனே அதையும் நான் கண்டிப்பா கொன்னுடுவேன். காலுச்சி, மீனு பறவையதான் ஒரு முறை நீங்க பழி வாங்கிட்டீங்கல்ல, மறுபடியும் ஏன் அதை கஷ்டப்படுத்துறீங்க? முட்டாள் ராணி, மீனு பறவையின் வாழ்க்கையில் இனிமேல் சந்தோஷம் என்பதே இருக்க கூடாது. இது எல்லாத்தையும் கேட்ட மீனுக்குருவி ரொம்பவே பயந்து போச்சு. கொஞ்ச நாள்லயே மீனுக்குருவிக்கு ஒரு அழகான நீல நிற பறவை பிறந்துச்சு. காலு காக்காவுக்கு ஒரு அழகான பையன் பிறந்தான். ஆனா காலுக்காக இந்த சந்தோஷத்தை கொண்டாடாம மீனுக்குருவிய பழி வாங்குறதுலயே அதிக கவனம் செலுத்திக்கிட்டு இருந்துச்சு. ராணி, நீ ராஜுவ பத்திரமா பாத்துக்கோ, நான் கழுகனை வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு காகம் அங்கிருந்து பறந்து போச்சு. இத கேட்டுக்கிட்டு இருந்த மீனுக்குருவி காகம் தன் குழந்தைய ஏதாவது செய்திடுமோன்னு பயந்து அதை தன்னுடைய முதுகுல தூக்கிக்கிட்டு அதனோட சகோதரி வீட்டுக்கு போச்சு. என்ன விஷயம் காலு, என்ன பாக்குறதுக்கு இவ்ளோ தூரம் வந்திருக்க? நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கேன் கழுகண்ணே, அதை கேட்டா நீங்க ரொம்பவே சந்தோஷப்படுவீங்க. புதிதா பிறந்த ஒரு பறவையோட இறைச்சி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க தயவு செய்து என் வீட்டுக்கு வரணும். என்ன காலு, புதிதா உன் வீட்டுல விருந்து எதுவும் வச்சிருக்கியா? ஆமா கழுகண்ணே, உங்களுக்கு மட்டும் சிறப்பான விருந்து ஏற்பாடு செய்து வச்சிருக்கேன். நீங்க வாங்க, நாம போலாம். காகம் கழுக கூட்டிக்கிட்டு அதனோட வீட்டுக்கு போச்சு. அட கழுகண்ணே, நிஜமா உங்களோட விருந்த நான் இந்த கூட்டுலதான் வச்சிருந்தேன். என்ன காலு, என் மேல இருக்கிற பயம் உனக்கு போயிடுச்சா? நான் இன்னைக்கு விருந்து சாப்பிடாம இங்க இருந்து கிளம்ப மாட்டேன் அப்படி சொல்லிக்கிட்டே கழுகு கோவத்துல காலுவோட வீட்டுல இருந்த ராஜுவ கடிச்சு சாப்பிட்டு. இத பாத்துக்கிட்டு இருந்த ராணிக்காக எதுவுமே பண்ண முடியாம அழுதுகிட்டே இருந்துச்சு. கழுகு அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு. நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொன்னீங்க பழி வாங்குற எண்ணத்தை விட்டுடுங்க விட்டுடுங்கன்னு, இப்ப நம்ம குழந்தைய நம்ம இழந்துகிட்டு நிக்கிறோம். காலுக்காக எதுவுமே சொல்ல முடியாம அதனோட தப்ப நினைச்சு தலை குனிஞ்சு நின்னுச்சு. பசங்களா, இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்னா, பழிக்கு பழி வாங்குற செயல் ரொம்பவே தவறானது, இறுதியில அது நம்மளையே கொன்றிடும்.